கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோமா அல்லது இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த பிரபஞ்சத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டு உலகத்தோடு ஒத்துப்போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமர் 12 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் 2 வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாய பவுல் அருமையான அந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்று சொல்கிறார். அவ்வாறு பகுத்தறியும் பொழுது ஒரு புதிய மனம், உங்கள் மனம் புதிதாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தோடு நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று நாம் நிருபத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களிலே நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்திலே காணும் என்றால் தேவன் நம்மில் பிரியமாக இருக்க முடியாது. ஆகவே தேவனுடைய சித்தம் நன்மை என்னதென்று பகுத்தறியக்கூடிய அந்த அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். உலகத்தாரோடு சில காரியங்களுக்கு ஒத்துப்போக வேண்டாம். தேவனுடைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வேதத்தில் உள்ளபடி நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த வார்த்தையின்படி உலகத்தின் ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து எங்கள் மனதை புதிதாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் அப்பாம், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.